Hello students, in the video la nama vandu Lewis concept of acids and bases paakaporom. So in the concept of first introduce pannadhu Lewis abindra oru scientist. So ivarudeya basic idea edha vachi irukku abina electron pairs vachi oru species vandu acid a base a abindradha define panni kuduthanga. So electron pairs vandu donate aaguda alladhu accept aaguda nradha vachi da Lewis vandu oru species acid a base a abina nammalku kuduthirukanga. So according to Lewis, acid is a species that accepts an electron pair. So in the species ella ஒரு எலக்ட்ரான் பேரை அக்செப்ட் பண்ணுதோ அந்த ஸ்பீஷியஸை நம்ம ஆசிட் அப்படின்னு சொல்றோம். அதாவது லூயிஸ் ஆசிட்னு சொல்றோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எதெல்லாம் நம்ம லூயிஸ் ஆசிட்னு கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் மாலிக்யூல்ஸ். எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் மாலிக்யூல்ஸ்னா என்ன அர்த்தம்? எதுல எல்லாம் எலக்ட்ரான் வந்து குறைவா இருக்குதோ அதெல்லாம் வந்து எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் மாலிக்யூல்ஸ். ஸோ எக்ஸாம்பிளுக்கு போரான், ட்ரைஃப்ளூரைட், AlCl3 இதெல்லாம் சொல்லலாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஆல் மெட்டல் அயான்ஸ். ஸோ எல்லா மெட்டல் அயான்ஸையும் நம்ம லூயிஸ் ஆசிட்னு சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு Fe2+, Cu2+, எக்ஸெட்ரா. அடுத்தது மாலிக்யூல்ஸ் கண்டெய்னிங் போலார் டபுள் பாண்ட்ஸ். ஸோ எந்த மாலிக்யூல்ஸ்ல எல்லாம் போலார் டபுள் பாண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம லூயிஸ் ஆசிட்னு சொல்லலாம். ஸோ சல்ஃபர் டை ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, எக்ஸெட்ரா, இது எல்லாத்தையும் நம்ம லூயிஸ் ஆசிட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு மாலிக்யூல்ஸ் ஹூஸ் சென்ட்ரல் ஆட்டம் கேன் எக்ஸ்பேண்ட் இட்ஸ் ஆக்டெட் டியூ டு தி அவைலபிலிட்டி ஆஃப் எம்டிடி ஆர்பிட்டல்ஸ். அப்படின்னா சில மாலிக்யூல்ஸ்ல இருக்கக்கூடிய சென்ட்ரல் ஆட்டம், இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல சிலிக்கான், இந்த இடத்துல சல்ஃபர் பார்த்தோம் அப்படின்னா, இந்த சென்ட்ரல் ஆட்டமில் டி ஆர்பிட்டல்ஸ் வேக்கண்ட்டாக இருக்கும், எம்டியாக இருக்கும். ஸோ இந்த எம்டி டி ஆர்பிட்டல்ஸை அது யூஸ் பண்ணும். எதுக்கு அப்படின்னா, யாராவது வந்து ரெண்டு எலக்ட்ரானை டொனேட் பண்ணுறாங்க, ஒரு எலக்ட்ரான் பேர் டொனேட் பண்ணுறாங்கன்னா இது அந்த எலக்ட்ரான் பேர்ஸை இந்த எம்டி டி ஆர்பிட்டல்ஸில் அக்காமடேட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மாலிக்யூல்ஸையும் நம்ம லூயிஸ் ஆசிட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கார்போனியம் அயான்ஸ். ஸோ கார்போனியம் அயான்ஸுக்கு எக்ஸாம்பிள் CH3 3C+. ஸோ இதில் எலக்ட்ரான் டெஃபிஷியண்ட்டாக இருக்குது, இதில் எலக்ட்ரான்ஸ் இல்லை, இந்த கார்பனில் ப்ளஸ் இருக்குன்னா எலக்ட்ரான் இல்லை. ஸோ யாராவது எலக்ட்ரான் பேர்ஸ் கொடுத்தாங்கன்னா அதை என்ன பண்ணும், வாங்கிட்டு பாண்டு ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த இடத்துல அது ஒரு லூயிஸ் ஆசிடாக ஆக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு லூயிஸ் பேஸ். ஸோ லூயிஸ் பேஸ் அப்படின்னா ஸ்பீஷியஸ் தட் டொனேட்ஸ் அண்ட் எலக்ட்ரான் பேர். ஸோ எதெல்லாம் எலக்ட்ரான் பேர் டொனேட் பண்ணுதோ அது எல்லாத்தையும் நம்ம லூயிஸ் பேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எந்தெந்த ஸ்பீஷியஸ் வந்துட்டு லூயிஸ் பேஸாக இருக்க முடியும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு மாலிக்யூல்ஸ் வித் ஒன் ஆர் மோர் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ எந்தெந்த மாலிக்யூல்ஸ்ல எல்லாம் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்குதோ, ஒன் ஆர் மோர் லோன் பேர்ஸ் இருக்குதோ அது எல்லாத்தையும் நம்ம லூயிஸ் பேஸ் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ அமோனியா எடுத்துக்கிறோம். இதில் நைட்ரஜன் பார்த்தோம் அப்படின்னா மூணு, மொத்தம் நைட்ரஜனுடைய வேலன்ஸ் ஷெல் எலக்ட்ரான்ஸ் வந்து அஞ்சு, அதில் மூணு எலக்ட்ரான்ஸ் வந்து ஒன்று ஒன்று ஒரு ஒரு ஹைட்ரஜன் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணிடுது. ஸோ பாண்ட் ஃபார்மேஷனில் இன்வால்வ் ஆகாமல் ரெண்டு எலக்ட்ரான் இதுக்கு மேலே இருக்குது. ஸோ இது வந்து லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானை இந்த நைட்ரஜன் டொனேட் பண்ணலாம், அதனால் இந்த அமோனியாவை நம்ம லூயிஸ் பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ஆல் ஆனையான். ஸோ எதெல்லாம் மைனஸ் சார்ஜில் இருக்குதோ அது எல்லாமே எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணும். ஸோ லூயிஸ் பேஸ். அதே மாதிரி மாலிக்யூல்ஸ் தட் கண்டெயின் கார்பன் கார்பன் மல்டிபிள் பாண்ட். ஸோ கார்பனுக்கும் கார்பனுக்கும் நடுவில் டபுள் பாண்டோ அல்லது ட்ரிப்பிள் பாண்ட்ஸோ இருந்துச்சுன்னா அதையும் நம்ம லூயிஸ் பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்தோன்னா ஆல் மெட்டல் ஆக்சைட்ஸ். ஸோ எல்லா மெட்டல் ஆக்சைட்ஸும் என்ன பண்ணுன்னா லூயிஸ் பேஸாக ஆக்ட் பண்ணும். அடுத்தது கார்பானயான். கார்பானயான்னா கார்பனுக்கு மேலே மைனஸ் சார்ஜ் இருந்துச்சுன்னா அது கார்பானயான். ஸோ இந்த ஸ்பீஷியஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம என்னன்னு சொல்லலாம், லூயிஸ் பேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம அடுத்து ஒரு எக்ஸாம்பிளோட லூயிஸ் ஆசிடையும் லூயிஸ் பேஸையும் புரிஞ்சிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள்
reaction between boron trifluoride and ammonia. Boron trifluoride kum ammonia kum nadula irukkakudiya reaction ah nama paakaporom. So boron trifluoride na BF3, ammonia abindrathu NH3. Ipo inda boron trifluoride na ipdi ezhudren. Ipo boron paatham abina boron udaya atomic number vandu 5. So, அதனுடைய electron configuration 1s2, 2s2, 2p1. So, இதில இருக்கக்கூடிய valence electrons வந்து total 3. அப்போ, boron maximum 3 பேரு கூட bond form பண்ணலாம். இந்த அடத்தில பார்த்தோனா, boron 3 fluorine கூட maximum bond form பண்ணிடுச்சு. இதுக்கு மேல bond form பண்ணிடுக்கு இதில electrons இல்ல. ஆனா, இந்த p2 pல பார்த்தோம் அப்படினா, 2px, 2py, 2pz. இதில 2px அதாவது ஒரே ஒரு orbitalல மட்டுந்தான் வந்துட்டு electron இருக்கு. மீதி 2 2p orbitals vacant இருக்கு. இதுதான் boron உடைய situation. இப்போ நம்ம ammoniaக்கு வரும். So ammoniaல nitrogen எடுத்துக்குட்டோனா, nitrogen உடைய atomic number 7. So, இதனுடைய electronic configuration பார்த்தாம் அப்படினா, 1s2, 2s2, 2p3 இருக்கு. So, இதனுடைய total number of valence electrons is equal to 5 electrons. So, போ, nitrogen வந்து maximum 5 bonds form பண்ணலாம். இங்க ammoniaல பார்த்தாம் அப்படினா, nitrogen 3 hydrogen கூட, அதனுடைய 3 electron use பண்ணி bond form பண்ணி இருக்கு. அப்போ, balance பார்த்தாம் அப்படினா, 2 electrons இருக்கும். இந்த 2 எலக்ட்ரானும் bond formationல involve ஆகாம இருக்கும் அதனால இதன் நம்ம lone pairs அப்படினு சொல்லும் so ammoniaல எத்தன lone pair இருக்கு ஒரே ஒரு lone pair ஒரு lone pair நா 2 எலக்ட்ரானுன் அர்த்தம் so nitrogen மேல bondல involve ஆகாம ஒரு lone pair of electrons இருக்கு இப்ப boron trifluorideயும் ammoniaவையும் நம்ம mix பண்ணும் பொழுது இந்த nitrogen மேல இருக்கக்கூடிய இந்த lone pair of electrons யாருக்கு donate ஆகும் அப்படினா boronக்கு donate ஆகும் so boron அந்த 2 electronயும் அதனுடைய vacant 2p orbitalல accommodate பண்ணி bond form பண்ணும் so இந்த இடத்துல எப்படி bond form பண்ணும் அப்படினா இந்த நைட்ரஜனுக்கும் போரானுக்கும் நடுவுல பாண்ட் ஃபார்ம் ஆகும். சோ இங்க நம்ம ஃபார்ம் ஆகுற பாண்ட ஒரு ஆரோ போட்டு காமிக்கிறோம். சோ ஆரோ எதை இன்டிகேட் பண்ணுது அப்படினா நைட்ரஜன்ல இருந்து எலக்ட்ரான் பேர்ஸ் போரானுக்கு டோனேட் ஆகி இருக்கு அப்படின்றதை இன்டிகேட் பண்றதுதான் அந்த ஆரோ. இப்போ இந்த போரான் ட்ரைஃப்ளூரைடுக்கும் அமோனியாவுக்கும் நடுவுல ஃபார்ம் ஆகுற அந்த பாண்டுக்கு பேரு கோஆர்டினேட் covalent bond in pair. So coordinate அப்படின்றது ஒரு bondுக்கு தேவையான 2 electronsும் ஒரே atom குடுத்துது அப்படினா அந்த bond coordinate bond அப்படின் சொன்ன இப்ப exampleுக்கு A, B அப்படின் இருக்கு Aல electrons இல்ல Bல ஒரு lone pair of electron இருக்கு அப்படினா இந்த B atom இந்த lone pair of electrons Aக்கு donate பண்ணும் அப்போ Aக்கு donate பண்ணும் பொழுது Aக்கும் Bக்கும் நடுவில் என்னாகுது ஒரு bond form ஆகுது எப்படி இந்த bond form ஆச்சு இந்த bondுக்கு 2 electron இந்த 2 electronு யாருக்கிட்டந்த வந்தது அப்படினா வெரும் B atom கிட்டந்த மட்டுந்தான் வந்தது so எந்த அடத்தில ஒரு bondுக்கு தேவையான 2 electronும் ஒரே atom donate பண்ணிச்சோ அந்த அடத்தில form ஆகுற bond coordinate bond BF3ல இருக்கக்கூடிய போரானுக்கும் அமோனியால இருக்கக்கூடிய நைட்ரஜனுக்கும் பார்த்தோம்னா நைட்ரஜன் 2 எலக்ட்ரானையும் யாருக்கு கொடுத்துருக்கு போரானுக்கு கொடுத்தது அதனால அங்க ஃபார்ம் ஆகுற பாண்டை நம்ம கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட் அப்படினு சொல்றோம் இப்போ லூயிஸ் கான்செப்ட் படி எந்த ஸ்பீஷியஸ் எலக்ட்ரானை டோனேட் பண்ணுதோ அது வந்து லூயிஸ் பேஸ் எது வந்து pair of electrons அக்செப்ட் பண்ணுதோ அது வந்து லூயிஸ் acid. So, இந்த ரெண்டுத்தில பார்த்தாம் அப்படினா, ammonia வந்துட்டு, electron pairs donate பண்ணது. அதனால இது Lewis base. இந்த boron trifluorideல இருக்குக்குடிய boron pair of electrons accept பண்ணது. அதனால BF3 நம்ம Lewis
acid அப்படினு சொல்றோம் சோ ஜெனரலா லூயிஸ் ஆசிட் அப்படினா சப்ஸ்டன்சஸ் ஆர் தி ஸ்பீஷியஸ் விச் அக்செப்ட் அ பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பேஸ் லூயிஸ் பேஸ் அப்படின்றது சப்ஸ்டன்ஸ் ஆர் ஸ்பீஷியஸ் விச் டொனேட்ஸ் அ பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் சோ எல்லாருக்கும் இந்த லூயிஸ் கான்செப்ட் ஆஃப் ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் தேங்க்யூ